சென்னை ஆளுநர் மாளிகையிலேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ள சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சையது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்றிருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 24 மணி நேரமும் ஆளுநர் மாளிகை, அதாவது வாயில் நுழைவாயில் ஒன்று, அதே போன்று வெளியே வரக்கூடிய நுழைவாயில் இரண்டு பகுதிகளுமே ஏராளமான பாதுகாப்பு வளையத்தில் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. 24 மணி நேரம் அங்கு ஷிப்ட் முறையில் காவல்துறையினர் பணியை செய்து கொண்டிருப்பார்கள். இன்று மாலை சரியாக 3:30 மணிக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி வசிக்கக்கூடிய அந்த மாளிகையினுடைய நுழைவாயிலில் பாதுகாப்பு வளையத்தை மீறி ரவுடி கருக்கா வினோத் என்பவர் பெட்ரோல் குண்டு வீசி சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் மாளிகை வட்டாரம் முழுமையாக பெரும் பரபரப்பும் பதட்டம் தொட்டியிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டை சாமஸ்தாலையைச் சேர்ந்தவர் கருக்கா வினோத் என்கிற பிரபல ரவுடி ஆவார். இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் காவல் நிலையங்களில் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், அதே போன்று அபிராமிபுரம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் இவர் மீது இந்த வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை வளாகத்தில் மிகுந்த பாதுகாப்போடு இருந்த பகுதி, அந்த பகுதிக்கு சரியாக 3:30 மணி அளவில் கருக்கா வினோத் சென்றிருக்கிறார். அந்த ஆளுநர் மாளிகை வளாகத்தில் வெடிகுண்டை வீசிவிட்டு அவர் தப்பிக்க முயன்றிருக்கிறார். அப்பொழுது போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் ஆளுநர் மாளிகை முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீசப்பட்ட அந்த பெட்ரோல் குண்டு அதிர்ஷ்டவசமாக வெடிக்காமல் இருந்திருக்கிறது, எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் இருந்திருக்கிறது. இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் காவல்துறையினரே இதற்கு பாதிப்புக்குள்ளாக இருப்பார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வெடிகுண்டு வீசப்பட்ட உடனாக சுற்றி வளைத்து கருக்காவினத்தை காவல்துறையினர் முயற்சி செய்து அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட கருக்காவினத்தை கிண்டி காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு ஆண்டாகவே பல்வேறு வழக்குகள் காரணமாக சிறை சென்றிருக்கிறார். விடுதலைக்காக ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இவர் பாஜக அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசிவிட்டு சிறைக்கு சென்று வந்திருக்கிறார். இதே போன்று பல்வேறு வெடிகுண்டு வீசுவதில் கருக்கா வினோத் எப்போதுமே கை தந்தவர். அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்களில் அவர் ஈடுபடுவது வழக்கம். இன்றைய தினம் ஆளுநர் மாளிகையினுடைய நுழைவாயில் பகுதியில் பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த, அதாவது மத்திய போலீசாராக இருக்கட்டும், அதே போன்று மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையினராக இருக்கட்டும், அவர்கள் மீது இந்த குண்டு வெடித்திருந்தால் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் அல்லது படுகாயங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும். எனவே இப்ப வட்டப்பகலில் ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. விடியா அரசினுடைய காவல்துறை, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி, அதே போன்று சென்னை மாநகர காவல்துறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல் என பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக அவரது நுழைவு வாயிலில் இருந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருந்த சம்பவம் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு, காவல்துறை எந்த அளவிற்கு இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள், எந்த அளவுக்கு சென்னை மாநகரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறது என்கிற பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கருக்கா வினோத் தற்போது கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட பின்புறத்தில் என்ன இருக்கிறது என்பது முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதுபோன்ற ரவுடிகள் ஏற்கனவே கைது செய்யப்படுகிற போது குண்டர் சட்டத்தின் கீழாக அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம், ஏன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் இதையெல்லாம் செய்யாமல் இருக்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. மாநகர காவல்துறை ஆணையர் என்பவர் 8வது மாடியில் அமர்ந்து கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டிக்காக்க வேண்டுமே தவிர உள்ளே அமர்ந்து கொண்டு பதுங்கு குழியில் இருப்பவர் போல இருக்கக்கூடாது. போர்க்களத்தில் தளபதிகள் நிற்பது போல நின்று சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய ஒரு காவல்துறை ஆணையராக இருக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சயத், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.